ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ஆப்பிள் மாங்க். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இன்றைக்கி டாபிக் ஒன்று போகலாம். ரீசெண்டாக கோல் பார்பிக்யூன்னு ஒரு பார்பிக்யூ தீம் ரெஸ்டாரண்ட்டில் போனேன். அங்கே பயங்கரமாக ஸ்கேம் நடக்குது. அது என்னன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்டிங் ஒரு வெல்கம் ட்ரிங்க்னு ஒரு சக்கரை தண்ணியை கொடுத்தான். கேட்டால் கார்பனேட்டட் ட்ரிங்க்குன்னா அதில் கார்பனேட்டட் இருக்க மாதிரி தெரியல. பாட்டிலும் ஒழுங்காக க்ளீன் பண்ணல, மூடியும் கிடையாது. ஃபாலோட் பை தட் ஸ்டார்டர் கொடுக்க ஆரம்பித்தான். பார்த்தா அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன். ஏண்டா, பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கும் அமெரிக்கன் ஸ்வீட் கார்னுக்கும் என்னடா சம்மந்தம்னு தான் இருந்தது. அப்புறம் பார்த்தா பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் எடுத்து வச்சு அந்த பார்பிக்யூவோட அடுப்பையும் வச்சு கொடுத்தான். ஆனால் ஃபயரும் இல்லை, கங்கும் இல்லை, நெருப்பு ஹீட்டு பத்தலை. அப்புறமா தான் மெயின் ஸ்கேமே நடந்தது. பார்பிக்யூ ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 அடி இருக்கு. 3 பீஸாக வச்சு ஏமாத்துறான். வெஜ்ஜுக்கும் அப்படி தான் இருக்கும், நான்வெஜ்ஜுக்கும் அப்படி தான் இருக்குது. கோழி 65 சொல்கிறான், 5 இருக்குது, மிச்சம் 60 எங்கன்ற மாதிரி பக்காவாக ஏமாத்துறான். கேட்டால் அன்லிமிட்டெட் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கோங்கன்றான். மனசாட்சியே இல்லை. பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் எதுக்குடா பன்னீர்லாம் போடுறீங்க? பார்பிக்யூக்கும் பன்னீருக்கும் சம்மந்தமே இல்லை. டேஸ்ட்டு கேட்டால் பன்னீர் டிக்கா அப்படின்றான். பன்னீர் டிக்கா இந்தியன் ஓடுது. சரின்னு பார்த்தா சிக்கன் விங்ஸு, இதாவது பார்பிக்யூ டேஸ்ட் இருக்குன்னு பார்த்தா டொமேட்டோ சாஸில் மேரினேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கான். ஏன்டா இவ்வளோ வஸ்டாக நடந்துக்கிறீங்க? அப்புறம் பார்த்தா சிக்கன் டிக்கான்றான். சிக்கன் டிக்கா இந்தியன் குசின்னு நீ பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு சிக்கன் டிக்கா வச்சு வித்திட்டு இருந்தீன்னா இதை எப்படி நான் பார்பிக்யூன்னு ஒத்துப்பேன்? அப்புறம் பார்த்தா மட்டன் ஸ்ரேஷ்மி கபாப், அதில் மட்டனே இல்லை, பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கான். கபாபும் இந்தியன் குசினில் வருது. இல்லை க்ளீனாக காட்டுறேன், நல்லா பாருங்கள் தெரியும். மஷ்ரூம் பார்பிக்யூன்னு சொல்லிட்டு 2 மஷ்ரூம் குண்டுள்ள பொட்டேட்டோ வச்சு ஏமாத்துறான். இதெல்லாம் நான் பார்பிக்யூன்னு சொல்லி வந்தனாக்கா மக்கள் எப்படி ஒத்துப்பாங்க? இது கூட பரவாயில்ல, லைவ் பீஸா கவுண்டரு. பாவம் அந்த பையன் அவ்வளோ ஹீட்டுக்குள்ள இருந்து வேலை செய்கிறான். ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா ப்ராப்பராக க்ளவுஸ், மாஸ்க், ஹேர் பேண்ட்லாம் போட்டிருக்கான். பட் பீஸா சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுக்கும் பீஸாக்கும் சம்மந்தம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பீஸாவது பார்பிக்யூ ஃப்ளேவரில் கொடுப்பான்னு பார்த்தா அதுவும் காணோம். வெறும் ஃபுல்கா ரொட்டியில் டொமேட்டோ சட்னியை வச்சு 4 சீஸை போட்டு கொடுத்துட்றான். சரி, ஏதோ கணக்கு காமிக்கணுமேன்னு பண்ணுறான்றது கிளியராக தெரிஞ்சுது. சரி, பீஸாவை பார்த்தா அதுவும் ஒழுங்காக பேக்கே ஆகலை, வெறும் மேலே சீஸ் மட்டும் கிளேசியராக மெல்ட் ஆகிருக்கு. பட் டசன்ட் டேஸ்ட் லைக் அ பீஸா அட் ஆல். இதோட மாஸ்டர் பீஸ் என்னென்னா மோமோஸு உள்ளே கெட்டு போயிருக்கு, ஸ்டஃபிங் இல்லை. மோமோஸு மங்கோலியன் ஃபுட்டு. அப்புறம் டெசர்ட்டுக்கு வந்தால் இங்கே பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறான், வித்தை காட்டுறான்ட்டு பட்டி பாபு பெயிண்டர் ராஜேந்திரன் கலந்த கலவை தான் இவன். ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா மிஷின் டூட் கயா பாய் சாப்புன்னு சொல்லிட்டான். சரி, நீ ரோல் ஐஸ்கிரீம் தானே, வெயிட் பண்ணி வாங்குறேன்னு 20 வெயிட் பண்ணினாக்கா அவன் கடைசியில் வெறும் பால் பவுடரில் தண்ணி கலந்து அதில் கொஞ்சம் எசன்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். கேட்டாக்கா இதுதான் வந்து ரோல் ஐஸ்கிரீம்ன்றான். பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் உனக்கு டெசர்ட் வேறு எதுவுமே கிடைக்கலையா? அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரைட் ஐஸ்கிரீம் மாதிரி கொடுப்பான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஹோட்டல் செட்டிநாடு காரைக்குடின்னு போட்டுட்டு கடைசியாக உள்ளே போய் பார்த்தா இந்த சிக்கன் ரைஸு கோபி மஞ்சூரியன்லாம் விற்பானுங்க ஊர் சைடு கடைங்களில். அந்த மாதிரி இருக்குது. பார்பிக்யூ தீம் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பார்பிக்யூ சாஸும் கிடையாது, பார்பிக்யூ டேஸ்ட் ஓரியன்டாக ஒரு ஃபுட்டும் அவன் கொடுக்கல. அப்புறம் எதுக்கு இதை பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டுன்னு வச்சு பண்ணுறான்னு தெரியல. இதை நான் ரோல் ஐஸ்கிரீம்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் என்னை ஒத்துக்கவே மாட்டாங்க. நீங்களே பாருங்கள் அந்த எந்த லட்சணத்தில் கொடுக்குறாங்கன்ட்டு. இது வெறும் பால் பவுடரில் ஸ்ட்ராபெரி க்ரஷும் எசன்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறான். இதுக்கு 20 பண்ணி கொடுக்குறான். கேட்டால் மிஷின் ரிப்பேருன்றான். பாவம் அவனை நான் என்னன்னு சொல்லி திட்டுறது சொல்லுங்கள். இது ரோல் ஐஸ்கிரீமா? இது ஏதாவது கன்சிடர் பண்ண முடியுதா பாருங்கள். சரி, டெசர்ட்டுக்கு வந்தால் எல்லாமே எக்கு ஸ்மெல்லு, பனக்கோட்டா முட்டை ஸ்மெல் அடிக்குது. வாஃபில் டோ ஒழுங்காகவே மிக்ஸ் பண்ணல, ஐ மீன் இந்த பேட்டர், அதுலேயும் முட்டை ஸ்மெல் அடிக்குது. அண்ட் சாக்லேட் டோனட்டில் பார்த்தீங்கன்னா டோனட்டை ஒழுங்காக ஃப்ரை பண்ணல, கிறிஸ்பினஸும் கிடையாது. அதே மாதிரி கேக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சக்கரை தண்ணியில் ஊற வச்சு கொடுத்துருக்கான். ஷார்ட்ஸு நல்லாவே இல்லை, வெறும் விப்கிரீம். மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்கு இந்த ஃபைனல் இது தான். நெருப்பில் இருக்கிறதுனால டேஞ்சர்னு சொல்லலை. நான் எடிபிள் கெமிக்கல், பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் கேம்ஃபர்னு சொல்லுவாங்க, சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சைக்கல் பூரம் கிடையாது, அது ஒரு கெமிக்கல் டாக்ஸிக். அதை போய் ஃபயர் பானுன்னு சொல்லறான். பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டில் எதுக்கடா ஃபயர் பான் வருது? இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் ஃபேக்ட்ஸு ஃபுட் அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவா உங்களுக்கு பார்க்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும்னா ஆப்பிள் மாங்க் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பாய்.